வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து சுவையான ஸ்மூத் ரெட் கிரேவி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்மூத் ரெட் கிரேவி சிக்கன் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். முதல்ல சிக்கன் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன். உப்பு, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து ரெட் கலருங்க, ஃபுட் கலர் ரெட் எடுத்திருக்கிறேன். தயிர், தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இப்போ அந்த இது கூட சீரகத்தூள், சோம்பு தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், குருமிளகு பவுடர் எல்லாம் போட்டு இந்த தயிரும் போட்டு கலக்கிடுங்க. இதுல வந்து இந்த சிக்கனை எடுத்து போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஊற விட்டுருங்க. இப்போ கடாயில பட்டர் போட்டு பட்டர் சூடான உடனே இந்த வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இந்த தக்காளியும் போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இந்த ஊற வச்சிருக்கோம்ல சிக்கன் அதை வந்து போட்டு தண்ணி எதுவும் போட வேண்டாம், போடாம ஒரு 5 நிமிஷம் கவர் போட்டு மூடிடுங்க. சிக்கன்லயே தண்ணி வந்து விட்டுருக்குது. இப்ப வந்து இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகரும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்மூத் ரெட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் லெமன் கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்மூத் ரெட் கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.